வால்பாறை அடுத்த முட்கோட் முடி பகுதியில் தொழிலாளர் குடியிருப்பை இடித்து தள்ளிய காட்டியானை கூட்டம். கோவை மாவட்டம் வால்பாறை ஆனைமலை புலிகள் காப்பக மானப்பள்ளி வனசரகத்திற்கு உட்பட்ட பிடிசிக்கு சொந்தமான முட்கோட் முடி எஸ்டேட் முதல் பிரிவு பகுதியில் நள்ளிரவு 3 மணி அளவில் 9 யானை கொண்ட கூட்டம் அப்பகுதியில் தேயிலை தோட்ட தொழிலாளியாக பணிபுரிந்து வரும் கமலம் குடியிருப்பை உடைத்து அங்குள்ள சிலிண்டர் மற்றும் பெட்ஷீட் வீட்டு உபயோகப் பொருட்களை அள்ளி வெளியே வீசியது. நல்வாய்ப்பாக அவர்களுடைய மகன் பிரசவத்திற்கு ஊருக்கு சென்று விட்டார்கள். இதனால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதனை அறிந்த அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் சத்தம் கேட்டு பார்த்தபோது வீட்டை இடித்து தள்ளிக்கொண்டிருந்தது. இதனை அறிந்த குடியிருப்பு வாசிகள் உடனடியாக வனத்துறைக்கு தெரிவிக்கப்பட்டு வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வனத்துறையினர் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். மேலும் இந்த பகுதியில் கடந்த 4 நாட்களாக முகாமிட்டுள்ளதால் அப்பகுதியில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இரவில் உறங்குவது கூட பயந்த நிலையில் உறங்க வேண்டிய அவல நிலை உள்ளது. தற்போது வால்பாறை பகுதிக்கு அதிக அளவில் யானைகள் நடமாட்டம் உள்ளதால் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.